ஹாய், இது உங்கள் டாக்டர் தர்ஷன். ஒரு ராகம் தானம் பல்லவி பாடுவதற்கு சமமான தாள லய திறமை வேண்டும். இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்கின்ற பாடலை நான்கு இடங்களிலும் சரளமாக பாடுவதற்கு சம இடம் மூன்று தள்ளி, இரண்டு தள்ளி, ஒரு இடம் தள்ளி என்று இந்த மழலை, இந்த சிட்டுக்குருவி மிக இலாவகமாக அந்த நான்கு இடங்கள் மேலும் பறந்து விளையாடியுள்ளது. மூன்று தள்ளி தக்கிட்ட ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இரண்டு தள்ளி தக்க ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டார். அதிலும் அந்த மூன்றாவது வரியில் அப் அபவ் த, மூன்று கார்வைகள் தள்ளி இருக்கின்ற இடத்தில் மிக இலாபகமாக இந்த ஒன்று தள்ளி மற்றது மூன்று தள்ளி பாடுகின்ற இடங்களை அந்த குழந்தை எவ்வளவு சிறப்பாக காட்டியிருக்கிறார் பாருங்கள். டீச்சர்ஸ் கிரேட் எடுத்திருக்கின்ற எங்களது பிள்ளைகளில் 90% அதிகமானவர்கள் இதனை பாடுவதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள். வேண்டுமென்றால் உங்களது வீடுகளில் இருக்கின்ற குழந்தைகள் 6th grade அல்லது டீச்சர்ஸ் கிரேட் ஏதாவது எடுத்திருந்தால் அவர்களை இதனை பயிற்சி செய்து பாடி காட்டும்படி கேட்டு பாருங்களேன். பாடி காட்டினால் உங்களது குழந்தை 10% உட்பட்ட மிக கொஞ்ச பேருக்குள்ளே திறமையானவர், அதாவது மீதி 90% ஆனார்கள் இதனை பயிற்சி செய்து பாட கஷ்டப்படுவார்கள். ஆகவே 10% திறமையாளர்களிலே உங்களுடைய குழந்தையும் ஒருவர் என்று நீங்கள் நெஞ்சை நிமிர்த்திக் கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் டாக்டர் தர்ஷனன்.